இன்றைக்கி சர்வதா சமையலில் தேங்காய் பால் கேசரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் கூட ஏலக்காயும் சேர்த்து அரைக்கிறேன். ரவை எடுத்து அதே அளவுக்கு 3 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் சீனியும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் ரவை, அரைமுறி தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு முந்திரி பழம், டூட்டி ஃப்ரூட்டி தேவையான அளவு, கேசரி பவுடர் தேவையான அளவு, 4 ஏலக்காய். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் முந்திரி பழம் முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். இப்போ முந்திரி பழம் முந்திரி பருப்பை வறுக்கிறேன். முந்திரி பழம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இப்போ அதை எடுத்து போடுறேன். அந்த பேன்லேயே ரவையை போட்டு வறுக்கிறேன். ரவை வந்து இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டு, அதனால் இப்போ ரவையை எடுக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலை இதில் ஊற்றப்படுறேன். பாலை ஊற்றி அதுக்கு மேலே கேசரி பவுடர் போட்டுருக்கேன். இப்போ நல்லா கோச்சிட்டு இப்போ ரவையை இதை அப்படியே தூவணும். இப்போ ரவை வந்து நல்லா கட்டியாக போகுது. கட்டியாயிடுச்சு, கெட்டியான பருவமாக இருக்குது. இப்போ நம்ம சீனியை அப்படி தூவி போடுறோம். இதை கொஞ்சம் விடாமல் கிண்டணும். அப்போனா தான் கட்டி விழாக்கும். இப்போ முந்திரி பழம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுறணும். நெய்யை வந்து ஊற்றி இறக்கணும். வந்து டூட்டி ஃப்ரூட்டியை வந்து நம்ம தேவைன்னா இது மேலே அப்படியே தூவிடும். இப்போ சுவையான தேங்காய் பால் கேசரி ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.